ஹலோ ப்ரஸ், நம்ம இனி பார்க்க போகிறது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அனைவருக்கும் வீடும் வழங்கு திட்டம். ஸோ இந்த திட்டத்தை பற்றின வீடியோ நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த அப்ளை பண்ணதை எப்படி எடிட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை எப்படி ட்ராக் பண்ணுறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே யாராவது உங்கள் ஊரில் அப்ளை பண்ணி அவங்க வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்கனாக்கா அவங்களுடைய ஃபோட்டோ மூலயமா எப்படி நம்ம பார்க்குறது முத கொண்டு எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்த அப்புறம் அந்த வீடியோ பார்த்துக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டுருக்கேன், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் டவுட் கேட்க தான் நாங்களும் கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஊரில் நிறைய பேர் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கிளர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சி கூட அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணவங்களுக்கு வீடு வந்திருக்கா இல்லையான்றதை எப்படி நம்ம இப்போ செக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்களுடைய ப்ரௌசரில் ஃபேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நான் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டேன். ஃபேஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணினாக்கா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை எடுத்த உடனே இந்த மோடி ஃபோட்டோ போட்டு வந்துருக்கோம். இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்ட அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னாக்கா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ரிப்போர்ட்டுன்ற செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணவுடனே நெக்ஸ்ட் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏ பி சி டிஇன்னு சொல்லிட்டு எஃப் ஜி வரைக்கும் ஒரு ஹெச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய டீட்டெயில்ஸ் இதில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஊரில் யார் யாரெல்லாம் இந்த வீட்டுக்கு அப்ளிகபிள் ஆகியிருக்காங்க, யார் யாரெல்லாம் இந்த வீடு வந்திருக்குதுன்றதை நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கீழே ஸ்க்ராப் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இதில் இ செக்ஷனில் கேட்டகரி வைஸ் எஸ்இசி டேட்டா வெரிஃபிகேஷன் சம்மரின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம், அந்த நாலாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. நல்லா பார்த்து தெரிய கிளிக் பண்ணிக்கங்க. இது இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஆல் ஸ்டேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டை என்டர் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் எந்த ஸ்டேட்ன்றதை என்டர் பண்ணிக்கங்க. ஸோ நம்மளுடைய ஸ்டேட்டு தமிழ்நாடுன்றதை என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்ட அப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு காலம் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்டர் பண்ண சொல்லுவாங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கின்றதை என்டர் பண்ணிக்கீங்க. ஸோ என்டர் பண்ண அப்புறமா ஓகே கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா நெக்ஸ்ட்டு ஒரு கர்சர் ஓப்பன் ஆகும், அதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய தாலுக்கா எந்த தாலுக்காவில் இருக்கீங்கன்றதை என்டர் பண்ணிக்கிங்க. ஸோ என்னுடைய தாலுக்காவை நான் என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு ஒரு கர்சர் ஓப்பன் ஆகும், இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பஞ்சாயத்து கேட்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் எந்த ஊர் இருக்கீங்களோ அந்த ஊர் இதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தேடி எடுத்து உங்களுடைய ஊரை கிளிக் பண்ணிங்க. நான் என்னோடய ஊர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ண அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேப்சிகா போட்டிருப்பாங்க. இந்த 71-13 இருக்குது, இதுதான் கேப்சிகா. இது அப்படியே போடக்கூடாது. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 71-30 போனால் எவ்வளவுன்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணி இதில் போடணும். ஸோ ஒரு சில டைமில் கூட்டல் பெருக்கலாக கூட வரும். ஸோ நீங்கள் பார்த்து தெளிவாக போட்டுக்கிங்க. 41 வருது. ஸோ 41 இங்கே கிளிக் பண்ணிக்கங்க. 41ன்றதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோடனே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கனாக்கா இப்படி தான் தெரியும், எதுவுமே வராத மாதிரியே இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா இதில் உங்களுடைய ஊரில் இருக்கிற அத்தனை பேரோட யார் யாருக்கெல்லாம் வீடு அப்ளை ஆகிருக்கு, அவங்களாம் சான்சன் ஆகிருக்கோ அவங்களுடைய பெயர் எல்லாமே இதில் வந்திருக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுருக்கலாம். ஸோ ஒரு வேளை உங்கள் ஊரில் கிளர்க்கு இங்கே யாராவது உங்களுக்கு இன்னும் வீடு வரலன்னு நினச்சிட்டு நான் சொல்லியிருந்தாங்கனாக்கா நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் போயிட்டு உங்களுக்கு வீடு வந்திருக்கா இல்லையன்றதை நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வீடு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 27 பேருக்கு வீடு அலாட் ஆகிருக்குது. ஸோ நிறைய பேர் வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க, ஒரு சில பேர் கட்டாமல் இருப்பாங்க. ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு உங்கள் ஊரில் யார் யாருக்கெல்லாம் வீடு வந்திருக்குன்றதை இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு வரலன்னு நினச்சிங்கனாக்கா
இதில் போயிட்டு உங்களுக்கு செக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீடு வந்திருக்கா இல்லையன்றதை, இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எங்கேயும் அலையவே தேவையில்லை. அப்படி இல்லை மீதும் டவுட் இருக்குதுன்னு நினச்சிங்கனாக்கா உங்களுடைய ஏரியாவோட கிளர்க்கிட்ட போயிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய யூனியன் ஆஃபீஸ் PWD போயிட்டு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மூலமாக உங்களுடைய ஏரியாவில் யார் யாருக்கெல்லாம் வீடு வந்திருக்குதுன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவதுக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கள் நிறைய வேணும்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய வீடியோ PMAY அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தை பற்றி நிறைய போட்டிருக்கோம். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ தேவைன்றவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.